இன்றைய தினம் ஜாதகத்தில் மாந்தி என்ற ஒரு கிரகம் இருக்குது. மாந்தி எங்கே நின்றால் என்ன பலன் என்பதை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம். மாந்தி என்கின்ற கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த ராசியில் நின்றால் என்ன பலன் என்பதை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம். எங்களுக்கு தெரியும், ஜாதகத்தில் நவக்கிரகங்கள், நவம் என்றால் 9, நவக்கிரகங்கள் என்றால் 9 கிரகங்கள் இருக்கிறது தெரியும். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேது என்று சொல்லக்கூடிய நவக்கிரகங்கள் இருக்குது. இந்த 9 கிரகங்கள் இல்லாமல் சனீஸ்வரனுடைய புத்திரனாகிய மாந்தி என்றொரு கிரகமும் ஜாதகத்தில் இருக்குது. தமிழ்நாட்டில் கொஞ்சம் மாந்தியை பற்றி கணிக்கிறது குறைவு. கேரளா பக்கத்தில் நிறைய மாந்தியை பற்றி பலன்கள் நிறைய இருக்குது. இப்போது வரக்கூடிய எல்லா ஜாதகத்திலையும் மாந்தி எங்கே இருக்குன்ற கணித்து தருவார்கள். இப்போ உங்களோட ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்கோ, அதில் மாந்தி என்ற ஒரு கிரகம் இருக்கான்னு பாருங்கோ. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு தகுந்த நல்ல ஜோசியர்கிட்ட போகக்குள்ளே என்னுடைய ஜாதகத்தில் மாந்தின்னு சொல்லக்கூடிய கிரகம் எந்த இடத்துல இருக்குது என்று பார்த்துக்கொள்ளுங்கோ. இப்போ நான் இன்றைக்கு மாந்தியினுடைய பலன்களை சொல்ல போகிறேன். உங்களோட ஜாதகத்தில் மாந்தின்ற ஒரு கிரகம் இருந்தால் எந்த ராசியில் இருந்தால் என்ன பலன் என்று சொல்ல போகிறேன். அதுக்கு நீங்கள் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் என்று சொல்லக்கூடிய 12 ராசிகளும் எது என்று உங்களுக்கு அடிப்படையாக தெரிந்திருக்க வேண்டும். முதலாவதாக நான் சொல்ல போகிறது மேஷ ராசி என்று சொல்லக்கூடிய மேஷ ராசியில் மாந்தி என்றொரு கிரகம் இருந்தால் என்ன பலன். மேஷத்தில் மாந்தி இருந்தால் புத்தி கெட்டு போகும். அதாவது சரியான சிந்தனை இல்லாமல் மனசில் தடுமாற்றம் ஏற்பட வாய்ப்பிருக்கு. எது நல்லது, எது கெட்டது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது என்றெல்லாம் சிந்திக்கக்கூடிய அறிவு இல்லாமல் போகும். ஒரு முரட்டுத்தனம் ஏற்படும். கையில் ஒழுக்கதை போடுறது, எறிகிறது, முரட்டுத்தனமாக பேசுகிறது, இந்த மாதிரி முரட்டுத்தனம் உருவாகும். சிந்திக்காமல் செயல்படக்கூடிய தன்மை, எது நல்லது கெட்டது பாவம் புண்ணியம்னு சிந்தித்து செயல்பட வேண்டும். ஆனால் இந்த மோசத்தில் மாந்தி இருந்தால் சிந்திக்காமல் செயல்படக்கூடிய தன்மை ஏற்படும். அதுக்கு எல்லாத்துக்கு மேலே தந்தைக்கும் மகனுக்கும் பகை ஏற்படும். தந்தை சொல்ல பிள்ளை கேட்காது, அப்பா சொல்கிறத பிள்ளை கேட்காது. இது வந்து மேஷத்தில் மாந்தி இருந்தால் இந்த பிரச்சனையெல்லாம் சரி. எனக்கு ரிஷபத்தில் மாந்தி இருக்குது ஐயா, மேஷத்தில் இல்லாமல் ரிஷபத்தில் மாந்தி இருந்தால் அதிக கோபம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. டக் டக்குன்னு கோபப்படுவார்கள். கோபம் இல்லை, எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுறது. இடக்கு முடக்காக பேசுவது, ஒரு நியாயமாக நீதியாக பேசாமல் இடக்கு முடக்க ஏதோ கேட்க ஏதோ சொல்கிறது, ஏதோ சொன்னால் ஏதோ கேட்கறது, இடக்கு முடக்காக பேசுவார்கள். இடது கண் இடது காதில் நோய் வாரத்துக்கு அதிகமான வாய்ப்புண்டு. ரிஷபராசி வந்து முகத்தை குடிக்கிறதுனால இடது கண் இடது காது இந்த பகுதியில் ரிஷபத்தில் மாந்தி இருந்தால் நோய்கள் வாரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக உண்டு. எனக்கு மிதுனத்தில் மாந்தி ஐயா, மிதுனத்தில் மாந்தி இருந்தால் சங்கீத ஞானம் உடையவர்களாக காணப்படுவார்கள். கலைத்துறையில் ஈடுபாடு, நல்ல குரல் வளம் இருக்கும், சங்கீதத்தை கேட்க விரும்புவார்கள். சங்கீத பாட்டு பாடக்கூடிய ஆற்றல் விற்றம் மிக்கவர்களாக. சங்கீதம் படிச்சுட்டு சங்கீத ஞானம் வர்றது வேறு, கேள்வி ஞானமே வரும் சங்கீத ஞானம் உள்ளவர்களாக. தொண்டையில் புண் வாரத்துக்கு வாய்ப்பு அதிகம். தொண்டை பகுதிகளில் சில புண்கள் வரலாம். உள்நாக்கு வளர்ச்சி, உள்ளுக்கு ஒரு நாக்கு இருக்குது, தொண்டையில் ஒரு நாக்கு, உள்நாக்கு அடிநாக்கு என்று சொல்வார்கள். அந்த நாக்கு கொஞ்சம் வளர்ந்தால் இருமல், டொன்சில்ஸ் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி நோய் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மற்றவர்கள் என்ன சொன்னாலும் அதை மறுத்து பேசிக்கொண்டு இருப்பார்கள். மறுத்து பேசக்கூடிய தன்மை இருந்து இருக்குது. அதாவது மற்றவர்களை மதிக்க மாட்டார்கள், மற்றவர்களை மதித்து பேசக்கூடிய ஆற்றல் கொஞ்சம் குறைவாக இருக்கும். இதெல்லாம் எது, மிதுனத்தில் மாந்தி இருந்தால். கடகத்தில் மாந்தி இருந்தால் கடன் தொல்லை அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். மாறி மாறி கடன், ஒன்றை முடிய ஒரு கடன், ஒரு கடனை முடிய ஒரு கடன், கடன் இல்லாத வாழ்க்கையை எப்போ பார்த்தாலும் கடன் தொல்லையில் சிக்கல் பட்டு கொண்டே இருப்பார்கள். ஒழுக்கம் இல்லாத தன்மை ஏற்படும். நல்ல பழக்க வழக்கங்கள் இல்லாமல் தீய பழக்கத்துக்கு அடிமையாகிறது. நல்ல பழக்க வழக்கங்கள் இல்லாமல் போகிறது, ஒழுக்கமின்மை ஏற்படும். அதே நேரத்தில் சுத்தம் இல்லாதவர்களாக காணப்படுவார்கள், அசுத்தமாக இருப்பார்கள். தங்களுடைய உடைகளோ அல்லது தங்களுடைய உடம்பையோ சுத்தமாக வைத்திருக்க மாட்டார்கள். சுத்தத்தை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், அசுத்தமானவர்களாக இருப்பார்கள்.
சொல்வது செய்வது ஒன்றாக இருக்கும். ஒன்றை சொல்கிறது, ஒன்றை செய்கிறது, ஒன்றை செய்கிறது இன்னொன்றை சொல்கிறது. சொல்கிறதை செய்ய மாட்டார்கள், செய்வதை சொல்ல மாட்டார்கள். இது ரெண்டும் வேறு வேறாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போலித்தனம் உடையவர்களாக இருப்பார்கள். எதிலையும் நீதி நேர்மை உடையவர்களாக இல்லாமல் போலித்தன்மை உடையவர்கள். பொய்யாக நடிப்பது, பொய்யாக செயல்படுவது, அதிகமாக பொய் பேசுவது, போலித்தனமான வாழ்க்கை வாழுவது, இல்லாத ஒன்று இருக்குது என்று நம்பிக்கொண்டிருப்பது, இதெல்லாம் போலித்தனமான வாழ்க்கை உடையவர்களாக இருப்பார். இதில் கடகத்தில் மாந்தி இருந்தால் கடன் தொல்லை ஏற்படும், ஒழுக்கமில்லாத வாழ்க்கை ஏற்படும், சுத்தமில்லாதவர்களாக இருப்பார்கள். சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாக இருக்கும், போலித்தனமான வாழ்க்கை. சரி, சிம்மத்தில் மாந்தி இருந்தால், சிம்ம ராசி உங்களுடைய ஜாதகத்தில் சிம்ம ராசி என்று சொல்லக்கூடிய ராசியில் மாந்தி என்கின்ற கிரகம் இருந்தால் இருதய நோயால் பாதிக்கப்படுவார்கள். நெஞ்சில் நோய் இருக்குது, ஹார்ட் அட்டாக் வரும், அல்லது இருதய நோய் வரும், அல்லது நெஞ்சு வலி வரும், பிரஷர் வரும், இந்த மாதிரி இருதய நோயினால் பாதிக்கப்படுவார்கள். மூச்சு திணறல் அவர்களுக்கு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அஸ்மா வந்திருக்கும், இல்லை வீசிங் வந்திருக்கும், அல்லது மூச்சு எடுக்க கஷ்டப்படுவார்கள், மூச்சு திணறல் ஏற்படும். அடிக்கடி மூச்சு அடைக்குதையா, மூச்செடுக்க முடியாமல் இருக்குது, இந்த மாதிரி மூச்சு திணறல் நோயினால் பாதிக்கப்படுவார்கள். வயிற்று நோய் இருப்பதற்கு வாய்ப்புண்டு. வயிற்றில் கேனியா வந்திருக்கும், அப்பெண்டிசைட் வந்திருக்கும், அல்சர் வந்திருக்கும், பெண்களாக இருந்தால் மாதவிடாய் தொந்தரவு வந்திருக்கும். வயிற்றில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளில் ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யார், சிம்ம ராசிக்காரர்கள். வீண் ஜம்பம் காட்டுவார்கள். வேலித்தனமான வாழ்க்கை, நான் பெரியாள், நான் என்ன விட்டு ஆள் இல்லை, நான் சொல்கிறது தான் சரி, எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்று வீண் ஜம்பம் காட்டுவார்கள். உண்மையில் ஒன்றும் இல்லை, ஆனால் தன்னைத்தானே பெரியாள் மாதிரி சொல்லிக்கொண்டு இருப்பேன். இப்போ நாங்கள் பார்க்குறது சிம்மத்தில் மாந்தி இருந்தால், சிம்மத்தில் மாந்தி இருந்தால் இருதய நோய் ஏற்படலாம், மூச்சு திணறல் ஏற்படலாம், வயிற்றல் நோய் ஏற்படலாம், வீண் ஜம்பம் காட்டுவார்கள். சரி, கன்னியில் மாந்தி இருந்தால், கன்னி என்கின்ற ராசியிலே உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்கோ, கன்னி ராசி என்று சொல்லக்கூடிய ராசியில் மாந்தி இருந்தால், இதுக்கு உங்களுக்கு என்ன ராசிகள், 12 ராசிகளையும் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். கன்னி ராசியில் மாந்தி இருந்தால் கெட்ட பழக்கத்திற்கு ஆளாவார்கள், தீய பழக்கத்தை கை கொள்வார்கள். ஒன்று சிகரெட் பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, புகையிலை சாப்பிட்றது, அல்லது தவறான பழக்கத்துக்கு உள்ளாகிறது, கெட்ட நண்பர்களோடு சேர்றது, கெட்ட பழக்கத்தை உள்வாங்கிக் கொள்வது. கன்னியில் மாந்தி இருந்தால் கெட்ட பழக்கம். பசுத்தோல் பூர்த்திய புலியாக செயல்படுவார்கள். நல்லவர்கள் மாறி இருப்பார்கள், ஆனால் நல்லவர்கள் அல்ல. பசுத்தோல் போர்த்திய புலி, புலி என்ன செய்யறது, பசுமாடு மாதிரி போதை கொண்டு இருக்கு. பசுவினுடைய குணம் வேறு, புலியினுடைய குணம் வேறு. நல்லவர்கள் போல் காட்சியளிப்பார்கள், ஆனால் நயவஞ்சகர்களாக இருப்பார்கள். பசுத்தோல் பூர்த்திய புலி. பட்டப்படிப்புக்கு தடை ஏற்படும், படிப்பில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும், படிப்பில் கொஞ்சம் குழப்பம் ஏற்படும். கன்னி ராசியில் மாந்தி இருந்தால் கல்வியில் தடை, படிக்கக்கூடிய ஆர்வம் இருக்கும், கெட்டித்தனம் இருக்கும், படிக்கணும்ன்ற எண்ணம் இருக்கும், படிக்கணும்ங்கிற ஆசை இருக்கும், படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும், படிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும், ஆனாலும் கல்வியில் தடை. ஏதோ இவர்கள் இல்லாமல் மூன்றாவது காரணியினால் கல்வியில் தடை. இந்த மாதிரி கல்வியில் தடை ஏற்படுறதுக்கு கன்னியில் இது இருந்தால் இருக்கு, மாந்தி இருந்தால். கன்னிக்கு அடுத்தது துலா என்கின்ற ராசியில் மாந்தி இருந்தால் வெட்டொன்று துண்டு ரெண்டாக பேசுவார்கள். வாக்கு தோஷம் அவர்களுக்கு ஏற்படும். எது பேசுகிறதா இருந்தாலும் ஸ்டேட்டாக பேசிடுவீனா, மறைச்சி பேசுகிற பழக்கம் இல்லை. நல்லதோ கெட்டதோ சொல்ல வேண்டியதை டக்கென்று சொல்லி விடுவார்கள். மனசில் உள்ளதை வெளிப்படையாக பேசுவார்கள். மற்றவர்களுக்காக பயந்து நயந்து பேசுகிற பழக்கம் இல்லாதவர்களாக இருப்பார்கள். குடும்பத்தில் ஏற்றத்தாழ்வுகள் வந்து கொண்டே இருக்கும். குடும்பத்தில் சண்டை வரும், சச்சரவுகள் வரும், கொஞ்ச நாள் வருமானம் வரும், கொஞ்ச நாள் வருமானம் இல்லை, பிறகு நல்ல வருமானமாக இருக்கும், திரும்பி வருமானம் இல்லாமல் போகும். இந்த மாதிரி வருமானம் நிலையில்லாத வருமானத்தை கொண்டவர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதில் துலாவில் மாந்தி இருந்தால் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக பேசுவார்கள். குடும்பத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கும். அவர்கள் நம்ப முடியாதவர்களாக காணப்படுவார்கள்.
மற்றவர்களின் நம்பிக்கை பாத்திரமானவர் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களாக இருக்க மாட்டார்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களை நம்ப முடியாது. செய்வேன் என்று சொல்வார்கள், செய்ய மாட்டார்கள். தருவேன் என்று சொல்வார்கள், தரமாட்டார்கள். கொடுப்பதாக ஒத்துக்கொள்வார்கள், கொடுக்க மாட்டார்கள். அவர்களை நம்ப முடியாது. பொய் பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதில் மாந்தி இருந்தால் இதை நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். துலாத்தில் மாந்தி இருந்தால் விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி என்று சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் மாந்தி இருந்தால் வியாதியும் கடனும் மாறி மாறி அவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இதில் பாருங்க, எங்கே மாந்தி இருந்தாலும் தோஷத்தை பற்றி தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். விருச்சிகத்தில் மாந்தி இருந்தால் வியாதியும் கடனும், நோய் மாறி மாறி நோய் வரும். நோயிலிருந்து ஒரு மாதிரி விடுபட்டு விடைக்குள்ளே கடன் தொல்லை ஏற்படும். கடனிலிருந்து ஒரு மாதிரி விடைக்குள்ளே நோய் தொல்லை ஏற்படும். நோயிலிருந்து விடைக்குள்ள கடன் தொல்லை, நோயும் கடனும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். எதிரிகளினால் தொல்லைக்குட்படுவார்கள். எதிரிகளுடைய தொல்லை இருந்து கொண்டே இருக்கும். ஒன்றை சமாளிக்க முடிய இன்னொன்று, இன்னொன்றை சமாளிக்க இன்னொன்று, இன்னொன்றை சமாளிக்க இன்னொன்று, எதிரிகளினால் தொல்லை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். வீண் கர்வம் உடையவர்களாக இருப்பார்கள். மகரம் அதாவது தனுசு மகரம் கும்பம் இதில் மாந்தி இருந்தால் அவர்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். மீனத்தில் மாந்தி இருந்தால் வெளிநாட்டு யோகம் ஏற்படும். என்ன நேர்களே, இன்றைய தினம் மாந்தி எந்த ராசியில் இருக்கின்றது, அதனால் என்ன பலன் என்பதை பற்றி பார்த்தோம். நாற்றில் நாளை மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.